வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஜெயா ராஜசேகரன். தலைப்புச் செய்திகள். பெண்களை தலைமைப்படுத்திய முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். இந்தோனேஷிய உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. காசி தமிழ் சங்கமம் இன்று தொடக்கம். தமிழகத்தில் இருந்து 216 பேர் கொண்ட முதல் பிரதிநிதிகள் குழு காசிக்கு பயணம். சென்னை எழும்பூர் நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தனர். மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களால் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் பெருமிதம். இந்தியர்களுக்கு ஆண்டுதோறும் 3000 விசா வழங்கும் புதிய திட்டம். பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் அறிவிப்பு. ஆசிய துப்பாக்கி சுடுதல் போட்டி மேலும் 4 தங்கப்பதக்கங்களை வென்றது இந்தியா. விரிவான செய்திகள். ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்பதை நோக்கமாக கொண்டு இந்தியா G20 தலைமை பொறுப்பை வழிநடத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் பாலி நகரில் நடைபெற்ற 2 நாள் உச்சி மாநாட்டின் நிறைவாக இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோ G20 நாடுகளுக்கான தலைமை பொறுப்பை பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஒப்படைத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட பிரதமர் G20 நாடுகளுக்கு இந்தியா தலைமை ஏற்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிப்பதாக தெரிவித்தார். அடுத்த ஆண்டு செப்டம்பர் 9-10 தேதிகளில் இந்தியாவில் நடைபெறவுள்ள G20 மாநாட்டை நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். புவி அறிவியல் பதற்றங்கள், பொருளாதார மந்தநிலை, உணவு எரிபொருட்கள் விலை உயர்வு, பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள தாக்கம் என பல பிரச்சினைகளை உலகம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கும் போது இந்தியா G20 நாடுகளின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதே சமயம் இந்தியாவின் தலைமைத்துவம் இந்த சவால்களை உறுப்பு நாடுகளின் ஒத்துழைப்புடன் எதிர்கொள்ளும் என்றும் அவர் கூறினார். G20 நாடுகளுக்கான இந்தியாவின் தலைமை என்பது ஒருங்கிணைந்த செயல் ஊக்கத்தின் வெளிப்பாடு என்று தெரிவித்தார். அடுத்த ஓராண்டுக்கு G20 நாடுகள் முனைப்புடன் இணைந்து பணியாற்றுவதற்கு இந்தியா தயாராக உள்ளதாகவும் பெண்களை தலைமைப்படுத்திய முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் அப்போது வலியுறுத்தினார். கிரகண் கர்னா ஹர் பாரதி கே லியே கர்வ கா அவசர் ஹை. ஹம் அப்னே தேஷ் கே விபின்ன ஷஹரோ ஔர் ராஜ்யோ மே G20 கி பைதகே ஆயோஜித் கரெங்கே. ஹமாரே அதிதியோ கோ பாரத் கி அத்புத்தா, விவிதத்தா, சமாவேசி பரம்பராவோ ஔர் சாஸ்கிருதிக் சம்ருத்தி கா பூரா அனுபவம் மிலேகா. ஹமாரி காமனா ஹை கி ஆப் சபி மதர் ஆஃப் டெமோக்ரசி பாரத் மே இஸ் அத்விதீய உத்சவ மே சஹபாகி ஹோங்கே. சாத் மில்கர் ஹம் G20 சமூஹ கோ வைஸ்விக் பதலாவ் கா கேட்டலிஸ்ட் பனாயங்கே. முன்னதாக உச்சி மாநாட்டின் 3வது அமர்வில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி வறுமைக்கு எதிராக உலகம் முழுவதும் பல தசாப்தங்களாக நடைபெறும் போராட்டங்களுக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் முறையான பயன்பாடு உந்து சக்தியாக மாறியுள்ளது என்றார். பெருந்தொற்று காலத்தில் டிஜிட்டல் தீர்வுகள் பயன்பட்டது போல பருவநிலை மாற்றத்திற்கும் அது உதவியாக இருக்கக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் மாற்றத்தின் பயன்களை மனித சமூகம் முழுமைக்கும் கிடைப்பதை உறுதி செய்வதே நமது பொறுப்பாகும் என்று பிரதமர் கூறினார். சம்பவ் நஹி ஹை ஹமே அப்னே G20 எஜெண்டா மே விமென் லீட் டெவலப்மென்ட் பர் பிராத்மிகதா பனாய் ரக்னி ஹோகி. யஹ பிராத்மிகதாயே பாரத் கி G20 அத்யக்ஷதா கி தீம் ஒன் அர்த் ஒன் ஃபேமிலி वन फ्यूचर में पूर्ण रूप से समाहित है. G20 நாடுகளின் உச்சி மாநாட்டிற்கு இடையே பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேசினார். பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக்கை முதன்முறையாக சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடினார். அப்போது பிரதமர் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்.
வணிகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொண்டனர். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை சந்தித்து பிரதமர் பேச்சு நடத்தினார். இரு நாடுகளிடையே பாதுகாப்பு, உள்நாட்டு அணு உற்பத்தி, வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். புதிய துறைகளில் பொருளாதார ஒத்துழைப்பை மேற்கொள்வது குறித்தும் ஆலோசித்தனர். ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பேனிசுடன் கல்வி, வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் உயர்மட்ட அளவிலான ஆலோசனை நடத்தினர். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலானியை சந்தித்து பிரதமர் மோடி இத்தாலியின் முதல் பெண் பிரதமராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இதேபோல் ஸ்பெயின், சிங்கப்பூர், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து பேசினார். இந்தோனேஷியாவின் பாலி நகரில் G20 நாடுகளின் மாநாடு நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் G20 நாடுகள் கூட்டறிக்கையை வெளியிட்டுள்ளன. அதில் உலகம் முழுவதும் சவாலாக உருவெடுத்துள்ள பசி, ஊட்டச்சத்து குறைபாடு, உலகளாவிய உணவு பாதுகாப்பு ஆகிய துறைகளில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை வெளியிட்டுள்ளது. நீடித்த நிலையான வேளாண்மை மற்றும் உணவு சங்கிலியில் ஒருங்கிணைந்த மாற்றத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சவாலான சூழல்களில் உணவு சங்கிலியின் பாதிப்பு ஏற்படாத வகையில் G20 நாடுகள் ஆதரவுடன் திகழ வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் பிரச்சினை குறித்து குறிப்பிடுகையில் உலக பொருளாதாரத்தில் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டங்கள் மூலமாக அமைதி மற்றும் நிலைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் G20 நாடுகள் உறுதிபூண்டுள்ளன. தமிழகத்திற்கும் காசிக்குமான பாரம்பரிய தொடர்பை வெளிப்படுத்தும் வகையில் காசி தமிழ்ச் சங்கமத்தில் பங்கேற்க ராமேஸ்வரம், திருச்சிராப்பள்ளி, சென்னையிலிருந்து பிரதிநிதிகள் குழு காசிக்கு புறப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெறவுள்ள காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி இன்று தொடங்கி நடைபெறவுள்ளது. தமிழகத்தின் ராமேஸ்வரத்தில் இருந்து 35 பேரும், திருச்சியிலிருந்து 103 பேரும், சென்னை எழும்பூரில் இருந்து 78 பேரும் இந்த ரயிலில் பயணிக்கின்றனர். நேற்றிரவு ராமேஸ்வரத்தில் இருந்து காசிக்கு புறப்பட்ட ரயிலில் 35 பேர் தங்களது பயணத்தை தொடங்கினர். அப்போது முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் அவர்களை வழியனுப்பி வைத்தனர். ராமேஸ்வரத்தில் இருந்து திருச்சி வந்த ரயிலுக்கு திருச்சி ரயில் நிலையத்தில் இன்று காலை சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருச்சியில் இருந்து காசி செல்லும் பிரதிநிதிகள் ரயிலில் தமது பயணத்தை தொடங்கினர். கும்பகோணம் வந்தடைந்த ரயிலுக்கு நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை கும்பகோணத்தில் சிறப்பு ரயிலில் ஏறி சென்னை வரை பயணம் மேற்கொண்டுள்ளார். அப்போது ரயிலில் பயணிக்கும் மாணவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடினார். We'll be right back.
மத்திய அரசால் விடுதலை அமிர்த பெருவிழா மற்றும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி இன்று தொடங்கியது. தமிழகத்திலிருந்து காசிக்கு செல்லும் குழுவினர் அங்கு கருத்தரங்குகள், விவாத அரங்குகள், கலாச்சார பாரம்பரிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்றனர். காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையேயான பண்டைய கலாச்சாரம், பாரம்பரியம், கல்வி, பொருளாதாரம் மற்றும் சமூக தொடர்பை இன்றைய தலைமுறையினர் அறிந்து கொள்ள வசதியாக காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு வாரணாசியில் ஏற்பாடு செய்துள்ளது. மத்திய சுற்றுலா அமைச்சகம் இதற்காக சிறப்பு ஏற்பாடுகளையும் பங்கேற்பாளர்களுக்கு உணவு உள்ளிட்ட வசதிகளையும் செய்துள்ளது. தமிழகத்திலிருந்து முதற்கட்டமாக 216 பேர் கொண்ட குழுவினர் இன்று காசி புறப்பட்டனர். தமிழை வந்து தேசிய அளவில் வந்து பெருமைப்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்ச்சியாக தான் நாங்கள் பார்க்குறோம். இதுக்காக வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி இதை வந்து தொகுத்து வழங்கி எல்லாமே பண்ணுற எல்லாருக்காகவுமே தேசிய அளவிலையும் சரி மாநில அளவிலையும் சரி இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுற எல்லா அத்தாரிட்டிஸ்க்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஆண்டு சுதந்திர அமுத பெருவிழாவில் மாண்புமிகு பிரதமர் பாரத பிரதமர் மோடி அவர்களோட திட்டத்தினால கல்லூரி மாணவர்கள் இன்னும் ஏராளமான ஒரு 12 பேர் கொண்ட டெலிகேட்ஸ் குழு வந்து சென்னை மற்றும் தமிழ்நாட்டில் இருக்க திருச்சி ராமேஸ்வரம் ஆகிய இடங்கள்ல இருந்து காசி தமிழ் சங்கமம் 2022 என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். சென்னையிலிருந்து புறப்பட்ட மாணவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் கலந்துரையாடினார். பின்னர் காசி தமிழ் சங்கமத்திற்கு செல்லும் ரயில் பயணத்தை ஆளுநர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் மூலமாக தமிழகத்திற்கும் காசிக்குமான பாரம்பரிய நட்புறவு மேலும் புத்தாக்கம் பெறும் என்று ஆளுநர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் தமிழ் மாணவர்களுக்கு இது புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று கூறினார். பிரதிநிதிகளை ஏற்றிச் செல்லும் ரயில்கள் வழியில் 21 ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். தமிழகத்தில் இருந்து காசிக்கு மொத்தம் 13 ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. இவற்றில் மொத்தமாக 2592 பிரதிநிதிகள் ராமேஸ்வரம், திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து காசிக்கு செல்ல உள்ளனர். காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி தொடர்பாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தமிழில் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தேசம் முழுமைக்கும் தத்துவ மரபு ஒன்றுதான் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் காசியாக இருந்தாலும் சரி தமிழகமாக இருந்தாலும் சரி நமது கலாச்சாரம், ஆன்மீகம் மற்றும் தத்துவ மரபு ஒன்றுதான் என்று குறிப்பிட்டுள்ளார். காசி தமிழ் சங்கமமானது இந்த ஒன்றுபட்ட நிலையின் புனிதமான மற்றும் வளமான உணர்வை வெளிப்படுத்த தனித்துவமான ஊடகமாக அமையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் ஜல் ஜீவன் மிஷன், தூய்மை இந்தியா திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களால் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரம் மேம்பாடு அடைந்துள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். மத்திய அரசு திட்டங்களின் முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் கிருஷ்ணகிரியில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் கிரிராஜ் சிங், கிராமப்புற, மலைவாழ் மற்றும் பழங்குடியின மக்கள் முழுமையாக பயனடைய வேண்டும் என்பதே மத்திய அரசின் நோக்கமாக உள்ளது என்று கூறினார். அனைவருக்கும் வீடு, சுத்தமான குடிநீர், சுகாதாரமான வாழ்விடம், பொருளாதார வளர்ச்சி என மக்களின் வாழ்வாதாரம் மேம்பாடு அடைய மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை வழங்கி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அரசின் திட்டங்களை அதிகாரிகள் தடையின்றி செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக மகளிர் சுய உதவிக் குழுக்கள் தயாரித்த கைவினைப் பொருட்கள் கண்காட்சியையும் அமைச்சர் பார்வையிட்டார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். காசியில் தமிழ்நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை கண்டறியுங்கள். இரு நகரங்களிலும் உள்ள மக்களிடையே அறிவுசார் மற்றும் கலாச்சார பிணைப்பை வளர்த்தெடுப்போம். சுதந்திர பாரதத்தின் அம்ரித் மகோத்சவத்தின் சுதந்திரமான கொண்டாட்டம். யானம் ஊரே யாவரும் கேடீர், யானி ஹம் சபி ஸ்தானோ கே லியே
अपनेपन का भाव रखते हैं और सभी लोग हमारे अपने हैं। மேலும் நம் பழமை மிக்க பாரத பாரம்பரியத்தின் செழுமையை போற்றி மீட்டெடுக்க வாரணாசியில் நடைபெறவுள்ள காசி தமிழ் சங்கமத்தில் நவம்பர் 17 முதல் டிசம்பர் 16 வரை வாருங்கள், இந்த உணர்வு பூர்வமான இந்த உறவை கொண்டாடுவோம். அப்பா, இவ்ளோ நீங்க தான் கெடுத்து வச்சிருக்கீங்க. லிமிட்ல இருந்தா தப்பு எதுவும் இல்ல. லிமிட் இல்லாம ஷாப்பிங் பண்ணுவா உங்க கார்ட்ல? ஆட் ஆன் இருக்குல்ல. நான் கார்ட் லிமிட்ட செட் பண்ணிருக்கேன். இதுல என்ன பலன்னா, இதுல ரிஸ்க் கம்மியா இருக்கும். ஏதாவது ஃப்ராட் நடந்தா பேங்க் சொல்லிடுங்க, நஷ்டம் குறையும். தாத்தா! ஏய்! நெக்ஸ்ட் டைம் இன் தி பிங்க் Dress. நீ தான் லிமிட். லிமிட் செட் பண்ணிருக்கேன். ஆர்பிஐ சொல்கிறது, பேவர் மாருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. காசி தமிழ் சங்கம் இயக்கம் குறித்து ஒரு செய்தி. நமஸ்தே. வணக்கம். நாங்கள் கர்நாடக இசைக்கலைஞர்கள் ரஞ்சினி காயத்ரி. தமிழ்நாட்டுடைய பல கலாச்சார ரீதியாக பார்த்தோம்னா, அது அதோட பாஷை, பாரம்பரியம், பண்பாடு, ஆன்மீகம், இலக்கியம், அப்புறம் ஹேண்ட்லூம்ஸ், அது காட்டனாக இருக்கட்டும், சில்கா இருக்கட்டும், இது அத்தனையுமே தனித்தன்மை வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் காசி நகரத்தோடு ஒரு தொன்மையான ஒரு தொடர்பு உள்ளது. ஒரே பாரதம், அது சிறந்த பாரதம் என்று கொண்டாடப்படும் இந்த தருணத்தில் இந்த காசி தமிழ் சங்கமம் அமைந்தது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த காசி தமிழ் சங்கமத்தை நடத்த வேண்டும், இதை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு கருத்தை விதைத்து அதை செயல்படுத்தும் நம் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. ஊரக வளர்ச்சி, உள்ளாட்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டுக்காக புதிய வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து புதிய வாகனங்களை கொடியசைத்து அவர் தொடங்கி வைத்தார். ஊரக வளர்ச்சி, உள்ளாட்சித்துறையின் சார்பில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி ஒன்றிய கட்டிடம் மற்றும் சுய உதவிக் குழுக்களுக்கான கட்டிடங்களை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்தார். அப்போது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், தலைமைச் செயலாளர் இறையன்பு, முதன்மை செயலாளர் அமுதா ஆகியோர் உடனிருந்தனர். மறைந்த கால்பந்து வீராங்கனை பிரியாவின் இல்லத்திற்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆறுதல் கூறினார். சென்னை வியாசர்பாடியில் உள்ள அவரது இல்லத்தில் நேரில் சென்ற அவர், 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி, குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை, அரசு சார்பாக வீடு ஒதுக்கியதற்கான ஆணைகளையும் பிரியாவின் பெற்றோரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். அப்போது அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, மேயர் பிரியா உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். மத்திய ஆசிய நாடுகளிலிருந்து இளைஞர் குழுவினர் இந்தியாவில் பயணம் மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்தியாவின் முன்னெடுப்பின் மூலமாக இந்த 7 நாள் பயணம் அமைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்திய மத்திய ஆசிய மாநாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் 100 இளைஞர்கள் கொண்ட குழுவை மத்திய ஆசிய நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வது தொடர்பாக முடிவெடுக்கப்பட்டது. இந்தியாவுக்கும் மத்திய ஆசிய நாடுகளுக்குமான வரலாற்று ரீதியான கலாச்சார பிணைப்பு கொண்ட பழமையான நட்புறவை மீண்டும் புதுப்பிக்கும் வகையில் இந்திய மத்திய ஆசிய நாட்டின் இறுதி அறிக்கை வெளியிடப்பட்டது. மத்திய ஆசிய பகுதிகளிலிருந்து இளம் தலைவர்கள், சாதனை புரிந்தவர்கள் மற்றும் பிரபலங்கள் இந்தியாவின் பொருளாதாரம், தொழில்நுட்பம், ஆராய்ச்சி திறனை அறிந்து கொள்ளும் விதமாக இத்தகைய பயணம் அமையும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவின் உயரிய கலாச்சார பாரம்பரிய பெருமைகளையும் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட உணர்வையும் அவர்கள் அறிந்து கொள்வதற்கு இது வாய்ப்பாக அமையும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. தில்லி மற்றும் மும்பையில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சி மையங்கள் மற்றும் இந்திய தொழில் நிறுவனங்களையும் இந்த 100 பேர் கொண்ட குழுவினர் பார்வையிட உள்ளனர். தொடர்வது விரைவு செய்திகள்.
மாநகராட்சிகளில் இயங்கும் அரசு பள்ளிகளுக்கு 5000-க்கும் மேற்பட்ட புத்தகங்களை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று வழங்கினார். சால்வைகள் பூங்கொத்துகளுக்கு பதிலாக புத்தகங்களை வழங்க வேண்டும் என்ற நடைமுறையில் அமைச்சருக்கு வழங்கப்பட்ட புத்தகங்கள் மாநகராட்சி பள்ளிகளில் செயல்பட்டு வரும் நூலகங்களுக்கு வழங்கப்பட்டது. இதனை அமைச்சர் மாநகராட்சி மேயர் பிரியாவிடம் வழங்கினார். அப்போது மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பழவேற்காடு முதல் கன்னியாகுமரி வரையிலான கிழக்கு கடற்கரையை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடற்கரையில் பல்வேறு காரணங்களால் கடல் அரிப்பு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி மீனவர் நல சங்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. கடல் அரிப்பை தடுப்பதற்கான திட்டத்தை அமல்படுத்தும்படி தேசிய பசுமை தீர்ப்பாயம் மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவு பிறப்பித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட பொறுப்பு தலைமை நீதிபதிகள் ராஜா மற்றும் கிருஷ்ணகுமார் அடங்கிய அமர்வு வழக்கு குறித்து 4 வாரங்களில் பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் நேபாளத்தில் நடைபெறவுள்ள தேர்தலுக்கு மேற்பார்வையாளராக அழைக்கப்பட்டுள்ளார். வரும் 20-ஆம் தேதி நேபாளத்தில் 275 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்திற்கும் 550 இடங்களை கொண்ட மாகாண சட்டப்பேரவைகளுக்கும் 7 மாகாண சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. இதில் அந்நாட்டு தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ராஜீவ்குமார் நாளை முதல் 22-ஆம் தேதி வரை காத்மாண்டு முதல் பல்வேறு இடங்களில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களை பார்வையிட உள்ளார். குஜராத் சட்டப்பேரவையின் 2-ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கு இன்று கடைசி நாளாகும். அம்மாநிலத்தின் முதல் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கு இன்று கடைசி நாளாகும். முதல் கட்ட தேர்தலில் 999 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அம்மாநில தேர்தல் ஆணையம் வாக்காளர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கும் விதமாக பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கேரள மாநிலம் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக இன்று முதல் அடுத்த மாதம் 20-ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை, திருச்சி, மதுரை, புதுச்சேரி, கடலூர் ஆகிய இடங்களிலிருந்து பம்பைக்கு அதிநவீன சொகுசு மிதவை பேருந்துகளும் குளிர்சாதனமில்லா இருக்கை மற்றும் படுக்கை வசதியுள்ள சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது. இந்த சிறப்பு பேருந்துகளுக்கு ஆன்லைன் மூலமும் இணையதளங்கள் மூலமாகவும் 1 மாத காலத்திற்கு முன்னதாக முன்பதிவு செய்து கொள்ளும் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புனிதம், ஆன்மீகம் மற்றும் பரிபூரண மனநிறைவு என்ற பிணைப்புகள் இந்தியாவின் வாரணாசி மற்றும் தமிழ்நாடு ஆகிய வட தென் புலங்களை ஒரே புள்ளியில் இணைக்கின்றன. யானம் ஒரே யாவரும் கேடீர், யானே हम सभी स्थानों के लिए अपनेपन का भाव रखते हैं और सभी लोग हमारे अपने हैं. இரண்டு நகரங்களுக்கு இடையேயான சங்கமம் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையது. வாருங்கள், இந்த பழமையான உணர்வு பூர்வமான இந்த உறவுக்கு உயிரூட்டுவோம், கொண்டாடுவோம். வாரணாசியில் நடைபெறவுள்ள காசி தமிழ் சங்கமத்தில் நவம்பர் 17 முதல் டிசம்பர் 16 வரை வாருங்கள், இந்த உணர்வு பூர்வமான இந்த உறவை கொண்டாடுவோம். இந்தியர்களுக்கு ஆண்டுதோறும் 3000 விசா வழங்கும் புதிய திட்டத்தை பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் தொடங்கி வைத்தார். ஆண்டுதோறும் 18 வயது முதல் 30 வயது வரையிலான இந்திய பட்டதாரிகள் 2 ஆண்டுகள் தங்கி பணியாற்றும் வகையில் 3000 விசாக்களை பிரிட்டன் வழங்க உள்ளது. இதேபோன்று பிரிட்டனை சேர்ந்தவர்களுக்கு இந்தியாவும் விசா வழங்க உள்ளது. இதற்கான ஒப்பந்தம் கடந்த ஆண்டு கையெழுத்தானது. இந்தோனேஷியாவில் நடைபெற்ற G20 மாநாட்டில் பிரிட்டன் பிரதமர் தொடங்கி வைத்த இத்திட்டம் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் முறைப்படி நடைமுறைக்கு வர உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பயனடைய உள்ள முதல் நாடாக இந்தியா உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் மொழியும் தமிழ் பண்பாடும் தமிழ் மரபும்
திரிவேணியாக சங்கமிக்கக்கூடிய சங்கமம்தான் இது. காசியில் சங்கமிக்கிறது, அந்த திரிவேணியில் சங்கமிக்கிறது. காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற தொடர்பு காலம் காலத்திற்கும் தொடரும் என்பதைத்தான் மாண்புமிகு பாரத பிரதமரின் இந்த திட்டம், காசி தமிழ் சங்கமம் என்கிற இந்த திட்டம் நமக்கு தெரிவிக்கிறது. எல்லோரும் போய் காசியில் சங்கமிக்க இருக்கிறார்கள். மாணவர்கள், ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், தொழிலதிபர்கள், நடன கலைஞர்கள், கட்டுமான கலைஞர்கள், பண்டிதர்கள், கோவில்களோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்கள், நவீன அறிவியலை தங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதங்களிலே கடைபிடிக்கக்கூடியவர்கள் என்று எல்லோரும் தமிழ்நாட்டிலே இருந்து காசிக்கு பயணப்பட்டு காசியில் ஒரு பெரிய, காசியில் கும்பமேளா என்றெல்லாம் சொல்லுவார்கள், இது ஒரு பெரிய தமிழ் மேளா, தமிழ் மரபு அங்கே தன்னுடைய புதுமையை மலர்த்தப் போகிறது. வாருங்கள், எல்லோரும் காசி தமிழ் சங்கமத்திற்கு போகலாம். ஒவ்வொரு குழந்தையின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியிலும் விளையாட்டு என்பது அத்தியாவசியமானது என்று யூனிசெஃப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. குழந்தைகள் உரிமை வாரத்தை குறிக்கும் வகையில் குழந்தைகளுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இதற்கான காணொலி காட்சி வாயிலான ஆலோசனைக் கூட்டம் நடத்தியது. இதில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். விளையாட்டு சமூக பாகுபாடுகளை களைவதற்கான ஒரு தொடக்கமாக உள்ளதாக யூனிசெஃப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச குழந்தைகள் தினம் வரும் 20ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் யூனிசெஃப் குழந்தைகளுக்கான உரிமைகள் சமத்துவம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ் கோகோய், பிரதாப் சந்திர சாரங்கி மற்றும் யூனிசெஃப்கான இந்தியாவின் பிரதிநிதி சிந்தியா ஆகியோர் இதில் பங்கேற்று குழந்தைகளின் உரிமை தொடர்பாக உரையாடினர். ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தொடர்ச்சியாக 2வது நாளாக ஒட்டுமொத்த 4 தங்கப்பதக்கங்களை இந்தியா வென்றுள்ளது. தென்கொரியாவில் நடைபெற்று வரும் ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் நேற்றைய ஆட்டத்தில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் பிரிவில் ரிதம் சாங்வாங் 16-8 என்ற புள்ளி கணக்கில் தங்கம் வென்றார். அதேபோல் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஜூனியர் மகளிர் பிரிவில் மனு பாக்கர் 17-15 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றார். இந்திய ஆடவர் சீனியர் மற்றும் ஜூனியர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தங்கப்பதக்கங்களை கைப்பற்றின. நேற்று ஒரே நாளில் 4 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றதன் மூலம் 22 தங்கம் 8 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களோடு இந்திய அணி 34 பதக்கங்களை வென்று முன்னணியில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெண்களை தலைமைப்படுத்திய முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும், இந்தோனேஷிய உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. காசி தமிழ் சங்கமம் இன்று தொடக்கம். தமிழகத்தில் இருந்து 216 பேர் கொண்ட முதல் பிரதிநிதிகள் குழு காசிக்கு பயணம். சென்னை எழும்பூர் நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தனர். மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களால் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளது, மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் பெருமிதம். இந்தியர்களுக்கு ஆண்டுதோறும் 3000 விசா வழங்கும் புதிய திட்டம், பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் அறிவிப்பு. ஆசிய துப்பாக்கி சுடுதல் போட்டி மேலும் 4 தங்கப்பதக்கங்களை வென்றது இந்தியா. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.